தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது 12 ராசிக்குள்ள மந்திரமோ அதை வந்து அவங்கவுங்க எப்படின்னு பார்த்துங்க. இந்த 12 ராசிக்குள்ள மந்திரத்தை ஒரு நாள் மட்டும் 108 வாட்டி சித்தி பண்ணுங்க, பாக்கி சில நாட்கள் வந்து ஒரு 3 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டு வெளியில் போனாலே போதும், ஒரு நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். முதல் ராசியை மேஷத்தை பார்ப்போம். நம்ம இப்போ ஒரு வரி மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம். இது வந்து மேஷ ராசிக்கு உள்ளது. இதை தினந்தோறும் வந்து எழுதி வச்சுங்க. ஒரு நாளைக்கு மட்டும் உட்காந்து ஒரு 108 வாட்டி சொல்லுங்க, பாக்கி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு 3 முறை சொல்லிட்டு போனால் போதும். உங்கள் ராசிக்கு அற்புதமாக பிரமாதமாக வேலை செய்யும். ஏன்னா இது யாராவது போட்டிருப்பாங்களான்னா போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் இது நம்ம வந்து போடணுன்ற ஒரு இது பார்த்துங்க. நம்ம இப்போ வந்து அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்த ராசின்றது ரிஷபம். ரிஷபத்துக்கு நம்ம இப்போ வந்து ஓம் ஐம் க்ளீம் ஸ்டீம், இது ரிஷபத்துக்கு உள்ளது. அதேமாரி ரிஷப ராசிக்காரங்க இதை வந்து ஒரு 108 முறை ஒரு நாள் உட்காந்து சொல்கிறேங்க, அதுக்கப்புறம் தினந்தோறும் 3 வாட்டி சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போகலாம், நல்ல மாதிரியாக இருக்கும். ஏன்னா இதை முதல்ல ஒரு 108 வாட்டி சொல்லிடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு படையில் ஏதோ ஒன்று வச்சு, ஒரு அந்த ராசிக்குள்ள இதை வச்சு, இல்லை ஒரு சிம்பு தகட்டில் எழுதி கூட அதை நீங்கள் பையில் வச்சுட்டு போகலாம். அந்த மந்திரத்தை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்போ அடுத்த ராசியை நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு மந்திரங்கள் இருக்குது, அதை யாராவது போட்டாங்களா என்னான்னு தெரிஞ்சால் வந்து என்னான்னு தெரியல. இப்போ நான் தான் போடுறதான்ற மாதிரி நான் நினைக்கிறேன். வேறு யாராவது போட்டிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்கு ஓம் க்ளீம் ஐம் சௌம். ஓம் க்ளீம் ஐம் சௌம், அதாவது இதை ஒரு 3 வரி மந்திரனாலே இது ஒரு இதுதான். இதையும் வந்து மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக, மிதுன ராசிக்காரங்க பொறுமை உள்ள ஆளாக இருப்பீங்க, வேகத்தில் பெரிய ஆளாக இருப்பீங்க. ஏன்னா இப்போ அதாவது சைலண்டான முகமாக இருக்கும், ஆனால் கோவம் வந்தால் தான் நீங்கள் புளின்றதே இது மற்றவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அவங்க இதை நீங்கள் இது பண்ணி நல்ல மாதிரியாக பலனடைங்க. இதில் வந்து என்னென்னா, ஏன் இதை நான் உங்களுக்கு வந்து விளாவரியாக சொல்கிறேன்னாக்கா, அவங்கவுங்களுக்கு உள்ளதை நீங்கள் அவங்கவுங்க வந்து அதை செஞ்சுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த இதை வந்து அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்த ராசி கடகம். கடகம்னாலே வந்து ஒரு அதாவது நல்ல ராசி தான். இதுக்குள்ள மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்டீம். ஓம் ஐம் க்ளீம் ஸ்டீம். இந்த ராசி வந்து கடக ராசிக்கு வந்து சில பேருக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும், சில தொல்லைகளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சில விஷயங்களில் சில பேர் கிரக நிலையை பொறுத்து கொஞ்சம் நேர்மை கொஞ்சம் தவறுற மாதிரி இருக்கும், சூழ்நிலை அந்தமாரி அமைஞ்சிரும். அதனால் வந்து அவங்க பெரிய ஒரு அல்லெல்லாம் பட ஆரம்பிப்பாங்க. நம்ம இப்போ அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்த ராசி அப்படியே பார்த்தா சிம்பம். சிம்பம், சிம்ம ராசிக்கு ஓம் ஹ்ரீம் ஸ்டீம் சௌம். இது அதுமாரி சிம்ம ராசிக்காரங்க வந்து நல்ல ராசி தான், நல்ல சூப்பரான ராசி. என்னென்னா சிம்ம ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து அழிஞ்சிருவாங்க, கொடுத்தே அழிஞ்சிருவாங்க. ரொம்ப பேர், சில பேர் கொடுத்தே அழிஞ்சிருவாங்க. ஒரு சாப்பாடு வாங்கி தரதெல்லாம் வந்து நல்லா இதாக இருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் ஜாலியாக ஓட்டிகிட்டு போகிற ஆள் தான் சிம்ம ராசிக்காரங்க. வந்த வரைக்கும் ஓட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. பாக்கி ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நம்ம இப்போ அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்த ராசி கன்னி. கன்னிக்கு ஓம் ஸ்டீம் ஐம் சௌம். இதை வந்து நீங்கள் 108 வாட்டி எப்போதும் போடலாம். அப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதை வந்து நல்லா ஒரு ப்ரூவ் பண்ணிங்க, இல்லை ஒரு செம்பு தகட்டில் எழுதி கூட பையில் வச்சுக்கலாம். உங்கள் பேரை போட்டு உங்கள் ராசி இந்த நட்சத்திரத்தை போட்டு இந்த மந்திரத்தை எழுதி கூட வச்சுக்கலாம். கன்னி ராசிக்காரங்கள சொல்ல வேணாம், சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு இதாக இருப்பாங்க, கட்டுசிட்டாக இருப்பாங்க. தூண்டி விட்டு வேலை பார்த்துட்டு இவங்க பாட்டும் வந்துடுவாங்க. அந்த ராசிக்குள்ள இதே ஒரு இது தான். சில இதில் வந்து கிரக நிலையை பொறுத்து சில இது மாறும்.
அதனால் வந்து கன்னி ராசி பாருங்களா சொல்லவே தேவையில்லை. எல்லா விதத்துலேயும் வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க விஷயத்தில் இது பண்ணாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. நம்ம இப்போ அடுத்த ராசி உள்ளதை பார்ப்போம். அடுத்த ராசி துலாம், கடுமையான உழைப்பாளி. தனக்குன்னு வீட்டுக்கு மட்டும் சேகரித்து வச்சுப்பாங்க. மற்றவங்கள பற்றி கவலைப்படுறாங்களோ இல்லையோ தான் குடும்பத்தை நல்லா வச்சுப்பாங்க. அதேமாரி இவங்கள்ட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும், சில குணங்கள் இருக்குது. நம்ம இப்போ அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஹோம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்டீம். இந்த ராசி இதேமாரி அந்த நல்லா உழைப்பாளியாக இருப்பாங்க, நல்லா சேர்ப்பாங்க. சில பேருக்கு சில பழக்கங்கள் இருக்கும், சில பேர் சுத்தமாக எந்த பழக்கமே இருக்காது. என்ன ஒன்று, தனக்கு சுயநலமாக வாழ்வாங்க சில பேர். இப்போ நம்ம வந்து அடுத்த ராசியை பார்க்குறதுக்கு முன்னாடி, உண்மைக்கே இது ஒரு நம்மளா ஒரு கடுமையான உழைப்பாளியான ராசி. இது பாராட்டக்கூடிய விஷயந்தான். இப்போ நம்ம அடுத்த ராசியை பார்ப்போம். அடுத்த ராசி விருச்சிகம். விருச்சிகம்னாலே வந்து அமைதியான டைப்பு. மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஐம் க்ளீம் சௌம். இது அவங்களுக்குள்ள மந்திரம், ஒரு வரி அவங்களுக்குள்ள மந்திரம். இது அமைதியான டைப்பு. கோபம் வந்தால் புயல் மாதிரி உள்ள இது. இது கோபம் வந்ததுன்னா புயல் மாதிரி நிற்பாங்க. அது வரைக்கும் இருக்கிற இடமே தெரியாது, அவங்கள்ட்ட சீண்டாத வரைக்கும் இருக்கிற இடமே தெரியாது. இப்போ அதுக்கு உதாரணமாக தான் அந்த தேலே அதில் இருக்கும், பதுங்கியிருக்கும். நம்ம அந்த கல்லை தூக்கி இது பண்ணால் கொடுக்க டக்குன்னு தூக்கும். அந்தமாரி தான் அவங்களும் இருப்பாங்க. இது சில பேர் ராசி இதை பொறுத்து சில இது மாறும். அது வந்து இவங்களும் வந்து இது வந்து என்னன்னாக்கா வந்து ரொம்ப கம்பீரமாக நிற்கக்கூடியவங்க எதுலேயுமே. அதாவது அமைதியான டைப்பு இருப்பாங்க, சீண்டி விட்டாக்கா ரொம்ப ஒரு இது மாதிரி ஆகிடுவாங்க. அதுமாரி இந்த விருச்சிக ராசிக்கு நிறைய சிறப்பம்சம் உண்டு. நமக்கு சில இதில் நேரங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அடுத்தடுத்த ராசியை பார்க்கணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம இப்போ விருச்சிகம் அதாவது வேறு ஏதாவது வேணால் என்னை கேளுங்க, நான் பஞ்சாயத்தை பார்த்து சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ராசியை பார்ப்போம். தனுசு. தனுசு அப்படின்னாலே வந்து ஒரு காமெடியான ராசி தான். தனுசு சும்மா ஒரு காமெடியான ராசி தான் அது. அதாவது காமெடினாக்கா தொணை தொணை தொணைன்னு பேசுவாங்க. பெண்ணாக இருந்தாலும் ஆனால் பெண்ணாக இருந்தால் ரொம்ப பேசுவாங்க, ஆனால் தான் கொஞ்சம் ஒரு இதாக இருப்பாங்க. அதுக்குள்ள மந்திரம் ஓம் ஹ்ரீம் க்ளீம் சௌம். இது அவங்க மந்திரம். இவங்க வந்து இவங்கள்ட்ட வந்து அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டாங்க. பழகிட்டாக்கா தோண தோண தோணும்னு பேசுவாங்க. ஏண்டா பழகணுன்ற மாதிரி கூட சில பேர் நினச்சிடுவாங்க. இது தனுசுக்குள்ள ஒரு அமைப்பு. இது இந்த மிதுனம் இதெல்லாம் வந்து தனுசு இந்தமாரி தான் இருக்கும். ஒரு நல்ல ராசி தான், நல்லவங்களாக இருப்பாங்க. கள்ளங்கோடம் இருக்காது, எந்த இதுவும் இருக்காது. நல்லா ஒரு அமைதியான டைப்பாக இருப்பாங்க. அந்த தேவையில்லாமல் பாவ புண்ணியம் நிறைய பார்ப்பாங்க. இதுதான் தனுசுக்கும் மிதுனத்துக்கும் உள்ள ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரே இதில் அந்தமாரி அமையும். நம்ம அடுத்த ராசியை பார்ப்போம். மகரம். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நல்லா அழகாக இருப்பாங்க, நல்ல குணம் இருக்கும். தொண தொண்ணு இவங்க கொஞ்சம் தொண தொண்ணு பேசுவாங்க, ஆனால் குடும்பத்துக்காக தான் மெயினாக இது பண்ணுவாங்க. மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஐம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்டீம் சௌம். இவங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக தான் வரும், அதனால் பார்த்து எழுதி வச்சுங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்து எழுதி வச்சுங்க. மற்றபடி ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இல்லை கமெண்டில் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். இவங்க வந்து சுயநலமாக இருந்தாலும் இவங்க குடும்பத்துக்குன்னு இவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஆமாம், வேறு யாரும் இவங்க குடும்பத்தில் சம்மந்தப்படக்கூடாது, கோபம் வந்துடும் இவங்களுக்கு. அதனால் நம்ம இப்போ அடுத்த ராசியை நம்ம பார்ப்போம். அடுத்த ராசி கும்பம். கும்பத்துக்கு கண் உபாதைகள் உடம்பு உபாதைகள்லாம் சிலது வரும். உடம்பு சோம்பேறித்தனமாக தான் கொஞ்சம் இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுடைய இயற்பான ஒரு பிறப்பே அதுமாரி தான். இவங்களுக்குள்ள மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்டீம். இவங்களுக்கு வந்து இதாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை எழுதி வச்சிங்க.
இவங்க வந்து இந்த மந்திரத்தை படிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் ஒரு உடம்பு உபாதைகள்லாம் கொஞ்சம் நல்லாயிடும். இதை படிச்சுட்டு வரணும். படிச்சுட்டு வந்தாலே கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லா மாறிடும். அதை எப்படின்னாக்கா அதை வந்து ஒரு 108 வாட்டி படிச்சுட்டு வாங்க. அந்த உடம்பு உபாதைகள் எல்லாம் மாறிடும். நல்லா மாதிரியாக கோயிலுக்கு போங்க, தெய்வ பக்தியோட இருங்க, உங்களுக்கு எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அப்புறம்லாம் சொல்லவே தேவையில்லை. சூப்பரான முறையில் நல்ல மாதிரியாக வந்துடும். நம்ம இப்போ அடுத்த ராசின்றது வந்து அதை பார்ப்போம். அடுத்த ராசி மீனம், கடைசி ராசி. இதுக்குள்ள மந்திரம் வந்து ஓம் ஹ்ரீம் ஐம் க்ளீம் ஸ்டீம். இந்த மந்திரத்தை 108 வாட்டி சொல்லி நல்ல மாதிரியாக சித்தி பண்ணி வச்சுங்க. மீன ராசிக்கு குண அதிசயம்லாம் வந்து இவங்க வந்து எப்படின்னாக்கா வந்து ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் தீய பழக்கங்கள் இருக்கும் இவங்களுக்கு, பெண்களாக இருந்தாலும் கரெக்டாக இருப்பாங்க. இதில் வந்து இவங்க வந்து சுயநலமாக தான் இருப்பாங்க. அதேமாதிரி ரேவதி நட்சத்திரம் மற்ற எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து இது பண்ணுங்கள். இதுலேயே வந்து சில வேறு இதில் உள்ளவங்க வந்து மீனராசியில் நல்லவங்களும் இருக்காங்க. நல்ல ஆனால் எல்லாமே நல்ல ராசி தான். சில பேர் குண அதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, மெயின் வந்து பெல் பட்டனை அழுத்துங்க, மறந்துடாதீங்க. பெல் பட்டன் அழுத்திட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். வேறு எதாவது மாந்திரிக பிரச்சனை வேறு எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள். வேறு தனவசி எந்திரம் வேணும் இந்த ராசிக்கு சரியில்லைனா ஃபோன் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.